பாஸ் எபிசோடு நாற்பத்தி நாலாவது ஆள் எபிசோடு வேற லெவல்ல போச்சு அப்படின்னு நாங்கள் சொன்னோம் இன்னைக்கு நம்ம பாஸ் வந்து ஒரு புதுவிதமான விதமான டாஸ்க் கொடுத்தாருந்து ஒரு டாஸ்க் பாக்குறதுக்கே ரொம்பவே அழகா இருந்துச்சு அப்படி என்னப்பா டாஸ்க்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா கண்ணாடி வச்சு ஒரு அழகான டாஸ்க் கொடுத்தாருங்க என்ன அப்படின்னா யார் யாருக்கெல்லாம் வீட்டில் அந்த ரெண்டு பேர் ரெண்டு பேர் ஆகாமல் இருப்பாங்க பார்த்தீங்களா அவங்களெல்லாம் ஒரு ஜோடி சேர்த்து விட்டு இவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை நீங்கள் அப்படியே பண்ணணும்ப்பா அப்படின்ற மாதிரி ஒரு டாஸ்க்கை கொடுத்தாரு அது மட்டும் இல்லாமல் அவங்க என்ன பண்ணாலும் பண்ணணும் அட் த சேம் டைம் அந்த டாஸ்குடைய முடிவில் ரெண்டு பேரும் கண்ணாடி முன்னாடி நின்று ஆப்பனண்ட் அவங்களுடைய உள் மனசில் இருக்கிறத பேசணும் இப்படி பேசும்போது எதிர்த்து இருக்கிறவங்க வந்து இல்லை நான் என்னை பற்றி சொல்கிற கருத்தை ஒத்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அவங்க கிட்டே இருக்கிற பேஜை கொடுக்கணும் இது தாங்க டாஸ்க்கு சரிப்பா இந்த டாஸ்க்கெல்லாம் நடக்கிறது இருக்கட்டும் வருனுக்கு பிக் பாஸ் ஒரு டாஸ்க் கொடுத்தாருல்லே அது என்னாச்சு அப்படின்னு தானே கேட்குறீங்க எஸ் வருண் அவருடைய டாஸ்க்கை வேறு லெவலில் சீரும் சிறப்பாக செஞ்சிகிட்டு இருக்கிறாரு இந்த பிக் பாஸ் எபிசோடோடைய தொடக்கத்தில் ராஜு கிட்டே கேட்குறாரு நீ இன்னும் குளிக்கல இல்லை ஸோ நீ இப்போ எல்லார் மாதிரி வெளியில் தான் குளிக்கணும் அதுவும் ட்ரெஸ்ஸோடு தான் குளிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு ராஜுவாய் ஜாலின்னு சொல்லிட்டு ஓடிடுறாரு அப்படி குளிக்கும் போது தான் பிரியங்கா வந்து லை இந்த ஒரு வேலை ஆரம்பிச்சுடுறாங்க என்ன வேலைன்னா குளிச்சிட்டு இருக்க ராஜு மேலே மறுபடியும் தண்ணி ஊற்றினாங்க அதனைத் தொடர்ந்து நம்ம நெருப்பு இருந்துட்டு கப் எடுத்துட்டு அச்சும் அச்சு அச்சு தண்ணி ஊற்றிட்டு இருந்தார் அதுக்கப்புறம் அது ஒரு சண்டையாக மாறிடுச்சு நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி பெரிய சண்டை இல்லைங்க கொஞ்சம் பண்ணான சண்டை தான் ஓகே இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கண்ணாடி டாஸ்க்கு ஆரம்பிச்சிச்சு இந்த கண்ணாடி டாஸ்கில் ஜோடி சேர்ந்தவங்க யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ராஜு மற்றும் பாவனி இசை மற்றும் அண்ணாச்சி பிரியங்கா தாமரை நிருப்பு அபிநய் வருணு ஐக்கி அக்சரா சிபி இப்படி எல்லாருமே ஆப்போனட் கைங்களா இருக்க இருக்க இந்த ஒரு டாஸ்கோடைய வேகம் சூடு பிடிச்சு போய்கிட்டே இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும் இதில் பிரச்சனையான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அபிநய் மற்றும் நெருப்பு தான் அபிணை வந்து கரெக்டாக ரெஸ்ட் ரூம்குள்ள போய் அவருடைய ஹேர் கட் பண்ணுற மாதிரி பண்ணுவார் உடனே நிருப்பும் பண்ணுவாரு நமக்கு இதெல்லாம் பார்க்க சாதாரணமாக தான் இருந்துச்சு ஆனால் நெருப்பு அவருடைய உண்மையெல்லாம் சொல்லும் தான் தெரிஞ்சு அது வந்து கேன்சருக்காக நெருப்பு அவர்கள் வளர்க்குற முடி அப்படின்ற மாதிரி அதையே இவன் வந்து டாஸ்க்குக்காக வெட்ட வச்சு என்ன தூண்டி விடுறானே அபிநய அந்த டையத்தில் கண் கலங்கிடுறாரு அப்படி இருந்தாலும் டாஸ்க்குக்காக அவர் எந்த ஒரு விஷயத்தையும் விட்டு கொடுக்கவே இல்லை டாஸ்க்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு சில தரப்பினர் நிரூப்புக்கு சப்போர்ட் பண்ணவும் ஒரு சில தரப்பினர் அபிநய்க்கு சப்போர்ட் பண்ணவும் செய்றாங்க அப்போ கோபமான நிரூப் வந்து கொஞ்சம் லைட்டா வார்த்தையை விட்டுறாரு அதுக்கப்புறம் எப்படியோ ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் பேசி பிரியங்கா நெருப்புகிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க பேசிக்கிட்டு இருக்க அந்த டையத்துல நம்ம அபிநய வந்து என்ன செய்றாருன்னா கொஞ்சம் எமோஷனல் ஆயிடறாரு எமோஷனல் ஆகி கண் கலங்கி அவருடைய ரூமுக்கு போய் ஒரு டைஸ் வந்து எடுத்துட்டு வர்றாரு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது எடுத்துட்டு வந்து நிரூபிக்கிட்ட கொடுத்துட்டு போயிடுறாரு எதுக்காக கொடுத்தாருன்னு எனக்கு சரியாக தெரிலங்க நான் என்ன திங்க் பண்ணேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சகுனின்னு சொல்லி நெருப் அவரை சொன்னதாக சொல்கிறாங்கல்ல ஸோ அதுக்காக ஒரு அடையாளம் காட்டுற விதமாக தான் இதை கொடுத்துருக்குறாருன்னு நான் நினைக்கிறேன் இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா இசையும் அண்ணாச்சியும் பேசுனாங்க இசையும் அண்ணாச்சியும் பேசும்போது இன்னொரு ஒரு விஷயம் பூதாகரமாக வெடிக்குதுங்க என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இசைக்கிட்ட அண்ணாச்சி என்றைக்கோ சொல்லியிருப்பார் போல ஏழரை கோடி மக்களுக்கும் எனக்கு தெரியும் ஆனால் நீ யாருமா அப்படின்னு சொல்லி கேட்டதா இசை வந்து சொன்னாங்க ஸோ இந்த ஒரு விஷயம் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய்ப்பு பார்க்குற மாதிரி தான் அங்கே இருந்துச்சு இதையும் அண்ணாச்சி பெருசாக எதுவுமே எடுத்துக்கல ஸோ டாஸ்கில் இவங்க ரெண்டு பேருமே வின் பண்ணிட்டாங்க அப்படின்னு நாங்கள் சொல்லணும் அதுக்கப்புறம் வந்தவங்க அக்ஸரா மற்றும் சிபி இதில் சிபி என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்ஸராவுக்கு தனக்கு மேலே உள்ள கோபத்தை பூரா புட்டு 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 வச்சுட்டாரு அவருக்கு என்னென்ன விஷயங்கள்லாம் கொஞ்சம் இடர்பாடாக இருந்துச்சோ அந்த விஷயத்தையும் எடுத்து முன்னாடி வச்சுட்டாரு கூடாலேயே அக்ஸராவும் பேசினாங்க அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது எல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேரும் காம்ப்ரமைஸ் ஆகிட்டாங்க இந்த ஒரு டாஸ்க்கும் கொஞ்சம் சிம்பிளாக முடிஞ்சுங்க இந்த டாஸ்க் மக்களையே ரொம்ப ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தாமரை ஒழிஞ்சுக்கிட்டாங்க ஆனால் பிரியங்கா வந்து தாமரை தேடிக்கிட்டே இருக்காங்க ஏன் அப்படின்னா தாமரையுடைய நிழல் தான் அதாவது தாமரையோட பிம்பம் தான் பிரியங்கா ஆனால் ஒரு பிம்பமே தனக்கான ஆளை பயங்கரமாக தேர்றது எவ்வளோ ஃபன்னான விஷயம் இதுக்கு ஒட்டுமொத்த ஹவுஸ்மேட்ஸும் ஹெல்ப் வேறு பண்ணாங்க ஸோ தான் இன்னைக்குரிய எபிசோட் எண்டாகும் ஆகும் அப்படின்னு நினைக்கிறதுக்குள்ளே நம்ம வரும் அவர்கள் அந்த காயின் வைப்பாங்கல்ல அந்த கண்ணாடி போட்டியை தட்டி விட்டாப்புல எனக்கு தெரிஞ்சு பிக் பாஸ் சீசன் ஃபைவ்ல தான் ஹவுஸ்மேட்ஸ் அதிக பொருட்களை சேதப்படுத்தியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் போக சம்பளத்துலலாம் பூரா பணத்தையும் கழிச்சு விட்டு தான் கொடுப்பாங்க நான் நினைக்கிறேங்க சரி இதை பார்த்தா உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற தகவல்கள் உடனே தெரிஞ்சுக்கணும் சில் ப்ரோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிக் ப்ரோ